நாங்கள் இனி பாடத்துக்குள்ள போவோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளையர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே. குட் ஈவினிங். சஜிதன் அப்துல்லா. சஜிதன் அப்துல்லா, நீங்கள் எல்லாரும் படிக்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் இதை செய்தோம், படிக்கிறோம். நீங்கள் கிறுக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட ஒட்டையில இல்லாட்டிக்கு நீங்க வீட்டில இருந்து கிறுக்கலாம். அப்போ இதுல குறுக்கேக்குள்ள எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். சரியா? ஓகேயா? நீங்கள் கிறுக்கிறதா இருந்தால் தயவு செய்து வீட்டில இருந்து கிறுக்கணும், மற்றாக்களையும் குழப்ப வேணாம். சரியா? நீங்கள் யாரு கிறுக்கிறீங்களு உங்களுக்கு தெரியும். நான் வந்து கூட கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறேன்னு சொன்னா நாங்கள் இயல்பா படிக்க வேணும்ன்றதுக்காண்டி கட்டாயம் நாங்கள் அன்னோட் பண்ணித்தான் உங்களை வச்சு நீங்கள் படிப்பிக்கணும், படிக்கணும் இல்லை. நாங்கள் படிக்கணும்ன்ற ஆசையோட இருந்தால் நாங்கள் ஆர்வமா படிப்போம். என்ன அவ படிப்போமா? ஓகே, நாங்கள் படிக்க தொடங்குவோமா? ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச கொஞ்ச வாய்ப்பையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், பயன்படுத்த வேணும். ஓகே, நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைகள், அச்சா பிள்ளைகள், நாங்கள் படிப்போம். சரியா? ரைட். இன்னைக்கு நாங்கள் தமிழில பிள்ளைகள், தமிழில உங்களுக்கு தெரிஞ்ச பாடம், அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் இன்னைக்கு நாங்கள் தமிழில பார்க்க போறது. சரியா? இணை மொழிகள். சரியா? இணை மொழிகள். இணை மொழிகள் என்றால் இரண்டு வேறுபட்ட சொற்கள் வந்து இணைந்து வந்து பொருள் தருவது இணை மொழியாகும். சரியா? இணை மொழி என்றால் என்ன? வேறுபட்ட இரண்டு சொற்கள். வேறுபட்ட இரண்டு சொற்கள். சரியா? நீங்க தரம் நாளில படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க பாப்போம். இணை மொழிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்டு பாப்போம். வெரி குட். அல்லும் உற்றார் கவினர். உயர்வு தாழ்வு. உடலும் உயிரும். குன்றும் குழியும். குன்றும் குழியும். நகமும் சதையும். உங்களுக்கு நிறைய ஓகே, நிறைய இணை மொழிகள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குது. நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் மலமலன்னு சொல்றீங்களா? அப்ப இன்னைக்கு நாங்கள் தரமஞ்ச கை நூலில இருக்கிற அவ்வளவு இணை மொழிகளையும் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். சரியா? நான் தார இதுகள் வந்து கூடுதலாக கை நூல்ல உள்ள அவ்வளவும் தான் நான் தாரது. சரியா? அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போறது முதலாவது அடுமை பெருமை. சரியா? முதலாவது அடுமை பெருமை. பெருமை. அடுத்தது கையும் மெய்யும். சரியா? கையும் பெருமை. என்ன குழந்தை
அருமை பெருமை நீங்கள் குறிச்சு கொள்றேன்னு சொன்னா குறிச்சு கொள்ளலாம். கொப்பில குறிக்கிறாலும் பரவாயில்ல, குறிச்சு கொள்ளலாம். ரைட்டா? சரி டீச்சர். ஓகே, அடுத்தது பாலும் தேனும். அடுத்தது பாலும் தேனும். அடுத்தது பெரும்புகழும் பேரும் புகழும். சரியா? உயர்வு தாழ்வு. பேரும் புகழும் உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வு பிள்ளைகள் ஒரு கவனிக்க வேணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப சொல்றேல, இதுல போடுறத வாசிக்க வேணும். சரியா? நீங்கள் தெரிஞ்சது சொல்றேல, இதுல போடுறத நாங்க வாசிப்போம். ஓகே. மூளை முடுக்கு. சரியா? மூளை முடுக்கு. மூளை முடுக்கு. மூளை முடுக்கு. மூளை முடுக்கு. மூளை முடுக்கு. மூளை முடுக்கு. அடுத்தது ஓட்டமும் நடையும். ஓட்டமும் நடையும். நடையும். ஓட்டமும் நடையும். ரைட். குளம். சரியா? குன்றும் குழியும். குன்றும் குழியும். அடுத்தது கரடு கரடு முரடு. ரைட். அந்த கேலக்ஸி கேலக்ஸி என்ற போன் வச்சிருக்கிற ஒரு ஆள் நீங்கள் கிரிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்பா தயவு செய்து நீங்கள் கிருக்கிறதா இருந்தா லீவ் ஆகிட்டு நீங்க வீட்டில ஒரு கொப்பி எடுத்து கிரிக்குங்க. மெட்டாக்களையும் குழப்ப வேணாம் பிளீஸ். ஓகே. மலையும் மடுவும். சரியா? அப்ப இந்த பன்னிரண்டு சொற்கள் இப்ப நாங்கள் பார்த்தது வந்து பன்னிரண்டு சோடி சொற்கள். இப்ப இது வந்து நாங்கள் இன்றைக்கு பாக்குறது வந்து இணைமொழிகள். என்ன இணைமொழிகள் என்றால் என்ன? இணைமொழிகள் என்றால் என்ன? வேறுபட்ட இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை தருவது இணைமொழி என சொல்லப்படும். சரியா? இதை வந்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தது வந்து இப்ப நீங்கள் குறிச்சு கொள்றன்னு சொன்னாலும் நீங்கள் குறிச்சு கொள்ளலாம். முதலாவது நாங்கள் திருப்பி இருக்கா பாப்போம். மலையும் மடுவும். அடுத்தது கரடு முரடு. அடுத்தது குப்பை குப்பை. அடுத்தது பாலும் அருமை பெருமை. கையும் மெய்யும் அருமை. சரியா? ரைட்.
அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்தது வந்து இணைமொழி ஆகும். அப்ப இதுல நாங்கள் இப்ப இனி நாங்கள் பார்க்க போறது வந்து இந்த சொற்கள் வாக்கியங்கள்ல அமைகிற முறை. சரியா, இந்த சொற்கள் எவ்வாறாக வாக்கியங்கள்ல அமைய போகுது என்றதை நாங்கள் பார்க்க போறோம். அருமை பெருமை சொல்லுங்க பாப்போம். குழப்பம் இல்லாமல், சரியா, ஒரு ஆள் மச்சாக்கள் குழப்பாமல், அருமை பெருமை ஒரு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். அருமை பெருமை ரெண்டு சொல்லும் வர வேணும். அருமை பெருமை அருமை பெருமையாக பாராட்டினார். விளங்கலையம்மா, திருப்பி சொல்லுங்க. வெரி குட், ஆசிரியரின் அருமை பெருமைகளை பாராட்டினார். அருமை பெருமை கூறினார். வேற மக்கள் அருமை பெருமையுடன் வாழ்ந்தனர். மக்கள் அருமை பெருமையுடன் வாழ்ந்தனர். ஓகே. அரசன் மிகவும் அருமை பெருமையுடன் வாழ்ந்து வந்தான். அரசன் அருமை பெருமையாக வாழ்ந்து வந்தான். ஓகே. கையுமையும் கையுமையும் சொல்லிட்டீங்க. நாங்களும் கையுமையுமாக பிடிபட்டான். இனி நாங்கள் இந்த ரெண்டு சொல்லுக்கும் பாப்போம் சொற்களை. ஆசிரியர் பெரும் பாலும் தேனும். இளங்கலையப்பா, நான் உண்டமிட்டாய் பாலுந்தேனும் போல அழகான பச்சை கிளி பாலும் தேனும் உண்டது. ஆனா இந்த பாலும் தேனும் என்றதுக்கு கருத்து வந்து இனிமை. சரியா, இனிமை. ஓகே ஓகே, வெரி குட். ஓ, இப்ப என்னன்னு சொன்னா இந்த பாலும் தேனும்ன்றதுக்கு கருத்து வந்து இனிமை, மற்றது ஒன்றாக சேருகின்ற தன்மை. சரியா, இப்ப நாங்கள் பாலையும் தேனையும் கலந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் பால் வந்து சத்துள்ளது, தேன் வந்து இனிமையானது. அப்ப இரண்டும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சத்தான இனிமையான ஒரு பானத்தை தரக்கூடியது. அப்ப இதனுடைய கருத்து வந்து பாலும் தேனும் என்றா ஒன்றோடைய ஒன்று கலக்க கலந்து எமக்கு இனிமையை தரக்கூடிய. சரியா, அப்ப இதுல வந்து பாலும் தேனும் உண்ணுதல் என்றதை விட இரண்டு பேர் சேர்தல், அதாவது வந்து இப்ப நண்பர்கள் பாலும் தேனுமாக பழகினர் என்ற வாக்கியம் வந்து இந்த சொல்லுக்கு, இந்த இணைமொழிக்கு பொருத்தமா இருக்குமோ சொல்லுங்கம்மா. நான் உண்ட உணவு பாலும் தேனுமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அத வடிவா சொல்லலாம். டனிஸ்கா
ஹலோ, இப்ப நான் கதைக்கிறது விளங்குதா? தமிழ் மொழி பாலம் தேனம் போன்று மிகவும் இனிமையானது. என்னடா பிள்ளைகள், இப்ப நான் எனக்கும் ஒரு ஒரு அளவுக்கு தான் பொறுமையை பாதுகாக்க முடியும் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு 20 பிள்ளைகள் படிக்கிற இடத்துல நீங்க ஒரு ஆள் குழப்பிட்டு இருந்தன்னு சொல்லி சொன்னா நெடுக நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களா? அது சரியா? படிக்க விருப்பம் இல்லாடி தயவு செய்து நீங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு நீங்க லீவ் ஆகுங்க. அத என்ன கிறுக்குற பழக்கம்? எல்லா பிள்ளையும் பிரயோசனம் ஆகணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தையாவது பயன்படுத்த வேணும்னு சொல்லி நாங்கள் இந்த வகுப்பை செய்யறோம். என்ன அதுக்குள்ள இருந்து கிரிக்கெட் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா பிறகு நீங்கள் ஜாயின்ட் ஆகுறீங்கள். வீட்டுல இருக்கலாம், என்ன கொப்பி எடுத்து கிரிக்கெட் இருக்கலாம் வீட்டுல. தயவு செய்து இந்த கிறுக்குற ஆக்களை நான் லீவ் பண்ணி விட்டுருவேன், இனிமேல் நீங்கள் ஜாயின்ட் ஆகாத மாதிரிக்கு. ஓகே, பாலும் தேனும். அடுத்தது பேரும் புகழும். சொல்லுங்க. அதிபருக்கு பேரும் புகழும் கிடைத்தது. வெரி குடா, நீ ஒரு அன்பரசி மட்டும்தான் சேரவில்லை. ஓகே ஓகே, அன்பரசி மட்டும் சேரன் நேச்சிருக்கிறார். அது அதிபருக்கு பேர், அதுக்கு ஏன்னு சொல்லுங்க. அவனம்மா அன்பரசி ஏன்னு சொல்லுங்க. அதிபருக்கு பேரும் புகழும் கிடைச்சது. இந்த முறை எங்கட பிரின்சிபலுக்கு புலமை பரிசு இல்ல, கூடிய இது கிடைத்த முடியாத பேரும் புகழும் கிடைத்தது. ஓகே ரைட், வேற வாக்கியம் சொல்லுங்க. பேரும் புகழும் நல்ல படிப்பு. வெரி குட், அரசர் பேரும் புகழுடனும் வாழ்ந்தார். ஓகே, அவன் பேரும் புகழுமாக வாழ்ந்தான். ரைட், அபின்சா என்ன கதையாமல் இருக்கீங்க? அவன் பேரும் புகழுமாக வாழ்வான். ரைட்டோ, நல்ல படிப்பறிவு உள்ளவன் பேரும் புகழுமாக வாழ்வான். ரைட், பேரும் புகழுமாக வாழ்ந்து வந்தார். மாணவர்கள் சொல்லுங்க. ஓகே, பேரும் புகழும் கிடைத்தார். டெனிஸ்கா, யார் அந்த டெனிஸ்கா? யார் அந்த டெனிஸ்கா? ஓகே, படிக்கிறது சந்தோஷமா படிக்க வேணும்னு தான் நானே நினைக்கிறது. நீங்களும் சந்தோஷமா இருக்க வேணும். இப்படி குழப்பாதீங்க பிள்ளைகள் தயவு செய்து. ரைட், அடுத்தது உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வு. அவன் உயர்வு தாழ்வின்றி வாழ்ந்தனர். வெரி குட், மக்கள் உயர்வு தாழ்வின்றி வாழ்ந்தனர். மக்கள் உயர்வு நான் அறிய மலை உயர்
மாறாயிட்டோ அந்த வாக்கியமும் வரும். நான் ஏறிய மலை உயர்வும் உயர்வும் இல்லையம்மா அந்த ஒரு கவனிங்க பிள்ளைங்க உயர்வும் தாழ்வும் இல்ல, இது உயர்வு தாழ்வு. அப்ப மலை என்ற சொல்லு வந்து இதுக்கு பொருத்தமானதா வராது. இப்ப மக்கள் உயர்வு தாழ்வின்றி வாழ்ந்தனர் என்பதுதான் இந்த நாம் உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. ஓகே அது வேற உயர்வு தாழ்வின்றி வாழ்ந்தனர். எங்கள் வீட்டு நாய் நீட்டி நிமிர்ந்து படுத்திருந்ததாம். ரைட் ஓகேயோ அடுத்தது கால்களை நீட்டி நிமிந்து உட்கார்ந்திருந்தாளோ. ரைட் ஓகே அடுத்தது மூளை முடுக்கு. மூளை கிருமிகள் காணப்பட்டன. வெரி குட். மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் கூட்டி துப்புரவு செய்ய வேண்டும். ஓகே ஓ நுழம்புகள் மூளை முடுக்கெல்லாம் ஒளிந்திருந்தது. ரைட் ஓகே வேற பரவியது. வேற கிருமிகள் மூளை முடுக்கெல்லாம் ஒளிந்திருந்தன. அடுத்தது ஓட்டமும் நடையும். நடையுமாக போனா நாங்க வெற்றி பெற முடியாது. சரியா ஓட்டமும் நடையும் பிள்ளைக்கு அதுக்கு பொருத்தமானது வந்து வேகமாக நடக்கிறது தான் அந்த ஓட்டமும் நடையும் என்ற சொல்லுக்கு பொருத்தமா வரும். சரியா அப்ப ஓட்டமும் ஓட்டம் நான் உணவை அப்படி அது வராதப்பா. உணவுன்றது வந்து ஓட்டமும் நடையுமாக உண்ண முடியாது. சரியா நாங்கள் ஒரு செயலை செய்யறது அல்லது ஒரு ஒரு இடத்துக்கு போறது பாடசாலைக்கு நான் ஓட்டமும் நடையுமாக ஏறினான். ஓகே அவன் மலையில் ஓட்டமும் நடையுமாக ஏறினான். ரைட் ரைட் ஓகே அடுத்த குப்பை கூளம்ன்றது. எங்கள் வீடு குப்பை கூளமின்றி சுத்தம் செய்ய வேண்டும். ஓகே அடுத்தது அரச ஊழியர்கள் எங்கள் சூழலை குப்பை கூளமின்றி
ஆற்றில் குப்பை குளத்தில் ஓகே, குப்பை கூளங்களை கொண்டு கூட்டு பசலை செய்ய முடியும். ஓகே, அடுத்தது குன்றும் குழியும். நான் வீட்டுக்கு செல்லும் வழி குன்றும் குழியும் காணப்பட்டது. நான் பாடசாலை செல்லும் வழி குன்றும் குழியுமாக இருந்தது. ஓகே, நான் வீட்டிற்கு செல்லும் வழி குன்றும் குழியுமாக காணப்பட்டது. நான் வீட்டுக்கு செல்லும் வழி குன்றும் குழியும். ஓகே, அடுத்தது நான் பாடசாலை செல்லும் வழி கரடு முரடாக காணப்பட்டது. ஓகே ஓகே, அப்ப நான் சென்ற பாதை கரடு முரடாக இருந்தது. ஓகே, இப்ப இதுல நாங்கள் உதாரணத்துக்கு ஓகே, எங்களுக்கு டைம் முடிய போகுது. அப்ப நாங்கள் இதுல உதாரணத்துக்கு ஒரு நாலு வாக்கியம் பாப்போம். சரியா, ஓகே, கவனிங்க பிள்ளைகள். மாநகர சபை ஊழியர்கள் குப்பை கூளங்களை அகற்றினர். ஓகே, அந்த வீதி குன்றும் குழியுமாக உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. சரியா, அப்ப இப்ப நாங்கள் இது வந்து இலகுவான பகுதி என்று அறிந்தாலும் எங்களுக்கு நாங்கள் கவனிங்க பிள்ளையர். இப்ப நீங்கள் இது நீங்கள் எனக்கு எழுதி அனுப்ப வேணுமென்ற நீங்கள் ஆனால் உங்களுடைய ஆனால் நீங்கள் இத என்ன செய்யலாம் சொல்லி சொன்னால் எழுதி நீங்கள் எழுதி வச்சு கொள்ளலாம். இந்த சொற்கள் இந்த இந்த இணைமொழி சொற்கள் அவ்வளவு எழுதிட்டீங்களா? இந்த 12 சொல்லும் கை நூலில வந்த சொற்கள், உங்களை தரமைந்து கை நூல்ல உள்ள சொற்கள் மிகவும் இலகுவான சொற்கள். அதால நாங்கள் இதுல நீங்கள் எழுதி அனுப்பணும் மண்டியில நீங்கள் எழுதி எழுதுங்க. சரியா, ரைட். அடுத்த எந்த வகுப்பு அப்பன் புதன்கிழமை. எந்த வகுப்பு வந்து திங்களும் புதனும் 6:30 நடக்கிறது. சரியா, ஆனா வேற வேற வகுப்புகள் நடக்கிறது. அன்னைக்கு ஒரு பிள்ளை எடுத்து என்ன கேட்டு நான் அவ ஜாயின் ஆகிவிட்டேன். அந்த டைம் டேபிள் எங்களோட குரூப்ல நீங்கள் ஜாயின் ஆகினா உங்களுக்கு அந்த டைம் டேபிள். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்கம்மா. டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லுங்கம்மா? தெரியாது டீச்சர். ரைட், என்ன வைபர் நம்பர் இருக்கு தானே பா உங்கள்ட்ட? இல்ல டீச்சர். ஆ ரைட், என்னிடம் இல்லை டீச்சர். உங்கள்ட்ட இல்லையா? அப்ப இல்லாட்டிக்கு எழுதி கொள்ளுங்க. சைவர் 71 சைவர் 71 சைவர் 71 சைவர் 63 சைவர்
43 28 இதுக்கு உங்களோட வைபர் நம்பர் அனுப்பி நீங்க சொன்னா நான் உங்களை குரூப் ஆக்கி விடுவேன். சரிங்களா? ஓகே பாய் பாய். Okay.